ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपागधं मह्यं सदा तिष्ठ। वंदेहं श्री गुरौ श्री गुरुपदकमलं श्री गुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजहतं सकल रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणदलिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिकाकांत राधाकांत नमोस्तुते। तप्तकांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वांछाकल्पतरूप्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे रामा राम राम हरे हरे, हरे कृष्णा। श्रीमद्भगवद्गीतை மூன்றாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம், கர்மயோகம். இந்த கர்மயோகத்துல ரொம்ப குறிப்பா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, கண்டிப்பாக கர்மாவை செய்ய வேண்டும் புத்தியை பயன்படுத்தி அப்படின்னு சொல்றதுல முதல்ல வந்து சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து, நகர்மானம் நைஷ்கர்மியம் புருஷோ ஸ்னுதே நச்ச சந்நியாசா தேவ சித்திம் சமாதி கச்சதி. கண்டிப்பா கர்மா பண்ணாம இருக்கவே முடியாது, பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். அதுக்கப்புறம் நகை கஷ்டித் க்ஷணம் அப்பி ஜாத் திஷ்டத்தை கர்ம கிருத், ஒரு க்ஷணம் கூட அந்த ஜீவாத்மா இந்த கட்டுண்ட நிலையில் இருக்கின்ற போது கண்டிப்பா ஒரு நிமிஷம் கூட, ஒரு க்ஷணம் அப்படிங்கிறார், ஒரு க்ஷணம் கூட சும்மா இருக்க முடியாது. அவன் வந்து சும்மா உட்கார்ற மாதிரி இருந்தாலும் மனம் வந்து ஏதோ ஒன்றுல செஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரிதான் அந்த ஜீவாத்மா வந்து ஏதாவது ஒரு பீயிங் வெரி ஆக்டிவ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட். சோ அந்த ஜீவாத்மா அந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் அது ஆக்டிவ் ஸ்டேட் தான் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு ஒரு நிமிஷம் கூட பண்ணாம இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தது சொல்றார், கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆசீதி மனசா ஸ்மரணி இந்திரியான் விமுடாத்மா மித்யாச்சார உச்சத்து. சோ நான் வந்து வெளிப்புறமா நான் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டு, ஆனா உள்ள பார்த்தானா மனசு மைண்ட் எப்ப பார்த்தாலும் எதையாவது வந்து பௌதிக விஷயங்கள் மேல பௌதிக பற்றுதல் நிறைய இருந்தது அப்படின்னா அவனை வந்து மித்தியாச்சரன் அப்படிங்கிறார், அதாவது பிரிட்டண்டர் போலித்தனமாக. சோ எல்லாத்தையும் துறந்து விட்டு, இல்லைன்னா எல்லாத்தையும் நான் வந்து எல்லாத்தையும் வந்து கட்டுப்பாடோட இருக்கேன், நான் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, ரொம்ப பற்றற்ற நிலையில் இருக்கேன் அப்படின்னு வெளிப்புறமா சொல்றது, ஆனா உள்ளுக்குள்ள எல்லா இதையும் வச்சுக்கிறது என்னது போலித்தனமை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வெளிப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றது ஆனா நான் நடந்துக்கிற விதம் வேற விதமா இருந்தது அப்படின்னாலும் அதுவும் வந்து மித்தியாச்சார உச்சது. சோ கர்மா பண்ணும்போது கண்டிப்பா வந்து நான் செய்ய மாட்டேன்னு இருக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் செய்யாமலும் இருக்க முடியாது. நான் அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் திறந்த நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறதும் தப்பு. அடுத்தது என்ன சொல்றார், இந்த ஜீவாத்மா இந்த உடலோடு இருக்கின்ற வரையில் அந்த புலன்களை வந்து செய்யறது, மீன் புலன்கள் வந்து அந்த கட்டுப்பாடோட இருக்கிற நிலையில செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது செய்யறதை விட செய்யாம இருக்கிறத விட செய்யறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிறார். அது பர்ஃபார்ம் யுவர் பிரிஸ்கிரைப் டியூட்டி ஃபார் ஆக்ஷன் இஸ் பெட்டர் தென் இன் ஆக்ஷன். அதாவது வந்து உங்களுடைய நகர்மானம் அதாவது நகர்மானம்னா காரியம் பண்ணாம இருக்கிறத விட நீங்க வந்து காரியம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் எப்படி சொல்றார், அந்த காரியம் எதுக்கு பண்ணணும், அட்லீஸ்ட் அந்த ஜீவாத்மா அந்த உடலை வந்து பராமரிப்பதற்காகவாது, ஜஸ்ட் டு மெயின்டைன் த பிசிக்கல் பாடி, அந்த ஜீவாத்மா அந்த உடலை இருப்பதற்காகவாது வந்து அவன் வந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். வேலை செஞ்சதுன்னா என்ன, கர்மா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற. சோ கர்மா செய்யறது எப்படி அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தது, நீங்கள் வந்து கர்மாவை செய்யும் போது யக்யார்த்தார் யக்யம், அதாவது வந்து யக்யங்கள் செய்வதன் மூலமாகவோ இல்ல அந்த விஷ்ணு பகவானுக்கு நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் சமர்ப்பணம் இல்ல அர்ப்பணம் பண்ணீங்க அப்படின்னா பௌதிக பந்தத்துல நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. சோ நாம வந்து நம்மளுடைய டியூட்டிஸ் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய ஸ்வதர்மத்தை வந்து பகவானுடைய திருப்திக்காக செய்யும் போது அதில் கண்டிப்பாக எந்த விதமான பந்தமும் எந்த விதமான விஷயமும் வராது அப்படிங்கறதா வந்து சொல்லப்பட்டுள்ளது. சோ இது எப்படி செய்யறது எப்படி நடக்கிறது அப்படிங்கறதா அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல வந்து சொல்ற. இதான் நம்ம பார்த்து நியத்தம் குரு கர்மத்துவம் கர்ம ஜாயோ அகர்மன ஷரீர எத்ராபி தேச்ச ந பிரசீதியர் அகர்மன. சோ உடலுக்காகவாது அது செய்யணும் அப்படிங்கிறார். இது எட்டு ஒன்பதும் பார்த்தோம். அது எதுக்கு, யக்யார்த்தார் ஒன்பது வந்து
யக்யார்த்தம் விஷ்ணு பகவானுக்காக செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த 10 பார்ப்போம். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. பிரபு நம்ம இல்லையா, இது பார்த்தோமே நல்லா. சரி ஓகே, திருப்பி பார்க்கலாம், தப்பு இல்ல. பண்ணீங்க அவ்வளவுதான், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் சொன்னீங்க. இல்ல நீங்க பண்ணல, 9th we didn't do பிரபு. சரி ஓகே. யஜ்ஞார்த்தாத் கர்மணோனந்த்ரஹ அந்த்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரஹ. ஓகே, ஸ்லோகம் வாசிக்கிறதுனா இந்த ஸ்லோகம் இல்ல, இதுக்கு அடுத்த ஸ்லோகம். சஹ யஜ்ஞம் பிரஜா சிருஷ்டுவா பூர்வாச். சரி ஓகே, இந்த ஸ்லோகமே வாசிக்கணும். இந்த ஸ்லோகம் வாசிக்கிறது நல்லதுதான், இந்த ஸ்லோகமே வாசிக்கணும். ஓகே, யஜ்ஞார்த்தாத் கர்மணோனந்த்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததார்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர சமாச்சர. ஸ்லோகம் வாசிங்க. சாரி, மியூ அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாரி, நானே மியூட் பண்ணிட்டேன். தத்தர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தன தத் அர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. யஜ்ஞார்த்தம் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனை தத்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணன். கர்ம பந்தன தத் அர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ஹரே கிருஷ்ணா பிரபு. லோகோயம் கர்ம பந்தன தத் அர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ தத் அர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஹ சமாச்சர. கிருஷ்ணா பிரபு. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ தத் அர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஹ சமாச்சர. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சக யஜ்ஞ பிரஜாவஹ சுஷ்டவ ப்ரோவாச பிரஜாபதி அனேன பிரச விஷ்யத்யம் ஏஷோ சத்திஷ்ட காமதுர். ஹரே கிருஷ்ணா. விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம், மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய். இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு விடுவாய், விடுபட்டு வாழ்வாய். பொருளுரை. வெறுமனே உடலை பேணுவதற்காகவாவது ஒருவன் செயலாக
சமூக நிலைக்கும் குணத்திற்கும் தகுந்தாற்போல் குறிப்பிட்ட கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அனைவரும் தங்களது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யக்ஞம் என்றால் பகவான் விஷ்ணு என்றும் யாகச் சடங்குகள் என்றும் பொருள்படும். உண்மையில் எல்லா யாகச் சடங்குகளும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்கானவையே. யக்ஞோவை விஷ்ணு என வேதங்கள் கூறுகின்றன. வேறு விதமாக கூறினால், யாகங்களை செய்வதாலும் சரி, நேரடியாக பகவான் விஷ்ணுவுக்கு ஆன்மீக தொண்டு செய்வதாலும் சரி, ஒரே குறிக்கோள் நிறைவேற்றப்படுகின்றது. இந்த பதத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வின் என்பது யாகங்களை செய்வதற்கு, கிருஷ்ண உணர்வு என்பது யாகங்களை செய்வதற்கு சமமானதாகும். வர்ணாசிரம தர்மத்தின் நோக்கமும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதே. வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரமபுமான் விஷ்ணு ஆராத்தியதே. எனவே விஷ்ணு புராணம் இது. எனவே விஷ்ணுவின் திருப்திக்காக ஒருவன் செயலாற்ற வேண்டும். இதை தவிர செய்யப்படக்கூடிய எல்லா செயல்களும் பந்தத்திற்கு காரணமாகவே அமையும். நல்ல தீய செயல்கள் இரண்டுமே விளைவுகளை கொடுப்பவை. எத்தகு வினையும் செய்பவனை பந்தப்படுத்திவிடும். எனவே கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக கிருஷ்ண உணர்வோடு செயலாற்ற வேண்டும். அவ்வாறு செயல்களை செய்பவன் முக்தி பெற்ற நிலையில் இருக்கிறான். இதுவே செயலாற்றுவதிலுள்ள பெருங்கலையாகும். மேலும் இவ்வழிமுறையின் ஆரம்பத்தில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் தேவை. எனவே கிருஷ்ண பக்தரின் திறமையான வழிகாட்டுதலின்படியோ, பகவான் கிருஷ்ணரின் நேரடி உபதேசத்தின்படியோ கவனமாக செயலாற்ற வேண்டும். புலனுணர்ச்சிக்காக ஒன்றும் செய்யப்படக்கூடாது. அனைத்தும் பகவானுக்காகவே செய்யப்பட வேண்டும். இந்த வழிமுறை செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை பாதுகாப்பது மட்டுமன்றி, படிப்படியாக பகவானின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு ஒருவன் அவனை உயர்த்துகிறது. அத்தகைய தொண்டினால் மட்டுமே ஒருவன் இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ எப்படி கர்மா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் இதுதான். எப்படி பண்ணணும்னா, கர்மா செய்யும் போது நீங்கள் வந்து உங்களுடைய கர்மாவுடைய பணைகள் இது எல்லாத்தையுமே வந்து யக்ஞார்த்தன் யக்ஞார்த்தார்த்தம்னா அந்த யக்ஞத்துக்கான அர்த்தம், அதாவது வந்து அது யாருக்காக செய்யணும். அர்த்தம் அப்படின்னா இங்க என்ன வந்து கர்த்தா அப்படின்னா யார் செய்யறது, அர்த்தார்த்தனா வந்து யாருக்கு போய் சேர்றது அப்படின்னு. கர்த்தார்த்தனா யாரு செய்யறது, அர்த்தார்த்தனா யாருக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது. ஸோ நம்ம செய்கின்ற விஷயங்கள் இப்போ இன்னைக்கு அனு கூட எனக்கு இப்போ நான் செய்யறதுலாம் யாருக்கோ செய்யறோம், ஆனால் திருப்தி அடையிறது இல்லை. ஆனால் ஆக்சுவலாக இது யாருக்கு போய் சேரணும்னா, அது 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 வந்து அந்த யக்ஞ புருஷரான விஷ்ணு. யக்ஞ புருஷருங்கிறது இதில் விஷ்ணு. அவருக்கு செய்யும் போது என்ன முக்கியமான பலன் அப்படின்னா, கர்ம பந்தன, அதாவது கர்மத்திலேருந்து இந்த பந்தம், அதாவது இந்த பந்தம்னா என்னது, இங்கே புண்ணியமாக செஞ்சாலும் சரி இல்லை வேற எந்த விஷயமா செஞ்சாலும் சரி, அந்த மறுபடியும் நம்மளை வந்து இந்த பௌதிக உஷைகள் இந்த லௌகீக வாழ்க்கையில நம்மளை வந்து பந்தப்படாது. அப்படி பண்ணாம என்ன ஆகும், முக்த சங்க சமாச்சரக அப்படிங்கிறது. அந்த வேர்டு லாஸ்ட் வேர்டு அந்த வேர்டு வந்து சமாச்சர அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு, பர்ஃபெக்ட்லி. அதனால நானும் ஏதோ ஏனோ தானோ கர்மா பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நான் கர்மா பண்ணணும், பண்ணாம இருக்க முடியாது. தேர்ட் பாயிண்ட், அந்த கர்மா பண்ணும்போது யாருக்காக பண்றேன், யக்ஞார்த்தாத் அப்படிங்கிறது. ஸோ அது யக்ஞார்த்தத்துக்கு தான் மெயினான இது. ஸோ இதுக்கு அழகான உதாரணம் வந்து நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஒரு செடி வளரணும் அப்படின்னா வந்து எங்கே தண்ணி, எங்கே வந்து தண்ணி விடுவீங்க, செடி வளரணும்னு முழுசு இது பண்ணிங்கன்னா அது வேர்ல விடுவீங்க இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் வேர்ல விட்டீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த வேர்லேருந்து தண்ணி ப்ளஸ் எல்லாம் கிடைக்கிறது மூலமாக முழுமையாக அந்த விருட்சம் வந்து நல்லா வளரும். நீங்கள் எவ்வளோதான் அந்த இலையிலையோ இல்லை அந்த இதுலையோ விட்டாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இந்த சாரீரம், இந்த உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவாவது உங்களுடைய தர்மத்தை, உங்களுக்கு இருக்கிற சுதரங்களை வந்து அந்தந்த நிலைக்கு தந்தாற்போல், அதாவது அந்தந்த வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கு தந்தாற்போல நம்ம செய்யணும். அப்படி செய்யறதுல கண்டிப்பாக வந்து யக்ஞங்கள், அதாவது வந்து இப்ப நம்ம யக்ஞங்கள்லாம் ஏதோ உட்காந்து இந்த யக்ஞமோ, அதாவது வந்து பெருசா வந்து நான் வந்து இந்த பலவிதமான யக்ஞங்கள் பண்றது அப்படிங்கிறது இல்லை. ஜென்ரலா யக்ஞங்கள் வந்து எல்லா விதமான விஷயங்களும் சேர்த்து இந்த இடத்துல யக்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா யக்ஞம் எதுக்கு சொல்றது அப்படின்னா, கர்மகாண்டா நம்ம ஏற்கனவே செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம். ஒரு ஒரு கிரகஸ்தனோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு நிலையில வந்து ஒரு சத்ரியனோ ஒரு பிராமணனோ உள்ள ஒரு வைஷ்யனோ இல்ல சூத்ரனோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி பூர்த்தி ஆறுது அப்படின்னா யக்ஞம் பண்றதுனாலதான் அப்படின்னு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு என்ன யக்ஞம் பண்ணுவோம் அப்படின்னா வந்து வீட்டுல வந்து ஒரு புண்ணியாஜனம் பண்ணிட்டு ஒரு யக்ஞம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நாமகரணம்னு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அன்னப்பிரஷ்னம்னு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வித்யாரம்பம்னு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரம்ம உபதேசம்னு பண்ணுவோம். பெண்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு உபதேசம். அது மாதிரி ஒரு ஒரு நிகழ்வுக்கும் ஒரு யக்ஞம், அந்த யக்ஞத்துக்கு தகுந்தாற் போல
பலன் வந்து கிடைக்கப்படும். சோ யஜ்ய வை விஷ்ணுஹோ, அதாவது பகவானுடைய அந்த வர்ணாசிரம இது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அவருக்காக அது செய்யும் போது ஒண்ணு இல்ல, எல்லா யஜ்யத்தோட கடைசியில எங்க என்ன சொல்லுவோம், கடைசியில என்ன சொல்லுவோம்னா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து அப்படின்னுவோம் இல்லையா. அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு இந்த லௌகீக உலகத்துல நமக்கு கர்மா செய்யறது மூலமா என்ன பலன் கிடைக்க வேண்டுமோ, இங்க வாழறதுக்கு என்னென்ன சௌகரியங்கள் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது கிடைக்க பெறுறது, அதுல வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அதனால கர்மா பண்ணி நம்ம வந்து பகவான் அனுப்பிமா கண்டிப்பா முடியும். ஆனா அது என்னது, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப தீவிரமா அதை ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா, அதுல அது டவுட்டே கிடையாது. ஆனா நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் போது யார் மூலமா கிடைக்கப்பட்டது எதனாங்கிறத மறந்துட்டு நம்ம வந்து ஓ இந்த யஜ்யம் பண்ணா இந்த இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த வேதங்கள் முதல் நிலையில சொல்லப்பட்ட விஷயங்கள் மூலமா மாத்திரம் மேலோட்டமா அதை மாட்டும் பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா அது உண்மையிலேயே யாருகிட்டே இருந்து வர்றது, யாருகிட்டே இருந்து யாஹூ இஸ் த சோர்ஸ் அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் நம்ம வந்து இந்த பந்தத்துக்குள்ள மாட்டின்ட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு யஜ்யம் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஏதோ என்னுடைய திருப்திக்காக என்னோட புலன்களை நான் வந்து இது பண்றதுக்காக பண்ணணும் அப்படின்னா அகெயின் கர்ம பந்தனை தான் திருப்பி திருப்பி மாட்டின் இருப்போம் அப்படின்னு. ஆனா அதே யஜ்யத்தை நீங்க வந்து பகவானுடைய காரியமாக பண்ணும்போது கர்ம பந்தனம், அதாவது வந்து பந்தத்துல இருந்து வெளியே வந்துருவோம் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கர்மயோகா. அப்படி இதுன்னா என்ன அர்த்தம், கர்ம செய்ய வேண்டும், அதே சமயத்தில் அதை யாருக்காக செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ இதுல ரெண்டு ரெண்டு அட்வான்டேஜ், ஒன்னு இந்த பந்தத்துல மாற்றுறது ஒண்ணு, இன்னொன்னு அந்த மாதிரி நம்ம வந்து அவருடைய திருப்திக்காக செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போதே நம்ம வந்து ஆன்மீக பாதையில முன்னேறுறோம் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டும் பேரலல் நடக்கணும், ஒண்ணு இந்த விஷயத்திலேருந்து பற்றுதல் இல்லாம எதுவுமே பந்தம் இல்லாம போறது, இன்னொரு இடத்துல நமக்கு பந்தம் வரணும், இன்னொரு இடத்துல நமக்கு சந்தோஷம் வரணும், இன்னொரு இடத்துல ஆசைகள் வரணும். எது என்னது, அது ஆன்மீக மயமான விஷயங்கள் மேல பகவானை சேவை பண்றதுக்கான விஷயங்கள்ல இங்க மறுபடியும் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த உத்வேகம் அப்படிங்கும் போது அதுல வந்து நமக்கு கிராஜுவலா வி வில் ஸ்டார்ட் ப்ரோக்ரஸிங் ஸ்டார்ட். இங்க வந்து ஒரு வெறுப்பு உணர்ச்சி ஒரு இதெல்லாம் வரும், ஆனா அங்க அதுக்கு மேல வந்து கண்டிப்பா வரணும். ஸோ ரெண்டுமே ஹையர் டேஸ்ட் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம், கீழே போக போக கீழேந்து மேலே போக போக அந்த ரெண்டுமே நமக்கு வந்து சேர்ந்து நடந்துடணும். அது நடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா யஜ்யார்த்தம், இந்த யஜ்யம் இந்த பகவானுக்கு வந்து சேவை செய்ய பகவானுக்காக சேவை செய்யறது, இல்லை கர்மா சேவைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, இங்க கிருஷ்ணாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, அவர் தான் பரம புருஷர், அவர் தான் ஆதி மூலம், அவர் தான் எல்லா வல்லவர் அப்படின்லாம் இங்க சொல்லல. இங்க வந்து இந்த கர்மா இந்த யஜ்யம் இது பண்ணா இதுதான் பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா போக 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 இதோடைய நோக்கம் என்ன, இதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிய வரும். ஓ ஓ அதனால்தானா அப்படின்னு. இப்போ சில சமயம் நமக்கே தெரியாம சில காரியங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, நமக்கே தெரியாம சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து காக்காக்கு வந்து சாதம் வைக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனா அது எதுக்கு வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம்னு தெரியாது இல்லையா, அதுல வந்து ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் வந்து நமக்கு வந்து சாஸ்திரங்கள் சாஸ்திர விதி பிரமாணம் அது பார்த்தா தான் நமக்கு தெரியும் இல்லையா, அது சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரிதான் நீங்க வந்து சாஸ்திரத்தை படிக்க படிக்க அந்த என்ன ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டியோட பர்பஸ் என்ன, அந்த ஆக்டிவிட்டியோட கோல் என்ன, ஆக்டிவிட்டினா கர்மா அந்த கோல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி பகவத்கீதா இதெல்லாம் பாகவதம் இதெல்லாம் படிக்கிறது மூலமா தான் நமக்கு வந்து அது தெரிய வருமே தவிர, தெரிய வரணும் ஆக்சுவலா, தெரிய வருதுங்கிறத விட தெரிய வரணும். அப்பதான் வந்து அதுல வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஒரு பர்பஸ் சால்வ் ஆகும். இல்லைன்னா எங்க தாத்தா சொன்னார், எங்க பாட்டி சொன்னார், நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது. ஓகே சரி, இந்த ஸ்லோகம் பாப்போம். இந்த ஸ்லோகம் வந்து சின்ன ஸ்லோகம் தான். ஹரே கிருஷ்ணா. எஸ் மந்தஜி. பிரபு எப்போது டைம் கிடைக்கிறது இந்த ஏகாதசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. ஓகே, டுடே ஏகாதசியில அதனுடைய மகாத்மம் எப்ப முடியறதோ சொல்லுங்க. ஓகே சரி, இந்த ஸ்லோகம் வேணா பார்த்துட்டு சொல்லலாம். சஹ யஜ்ஞா பிரஜா ஸ்ருஷ்ட்வா பூர்வாச பிரஜாபதிஹி அனேன ப்ரஸவித்யவ்யம் ஏஷவோஸ்த்வ இஷ்ட காமதுக். சஹ யஜ்ஞா பிரஜா ஸ்ருஷ்ட்வா பூர்வாச பிரஜாபதிஹி அனேன ப்ரஸவித்யவ்யம் ஏஷவோஸ்த்வ இஷ்ட காமதுக். ஓகே, படிக்கிறீங்களா யாராவது? விக்கா படிக்கிறது தான் படிங்க.
அன்மியூட் பண்றேன், நீங்களே பண்ணுங்க. சா யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா பூர்வாச்ச பிரஜாபதி ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் யாராவது ஏ சாரி சாரி இப்ப அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் அன்மியூட் பண்ண முடியும். सह यज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यत्वं येषवोऽस्त्विष्ट कामदुक्. हरे कृष्ण प्रभु. सह यज्ञा प्रजा सृष्ट्वा प्रोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यत्वं येषवोऽस्त्विष्ट कामदुक्. हरे कृष्ण प्रभु. सह यज्ञा प्रजा सृष्ट्वा पूर्वोच प्रजापति अनेक प्रसविष्टैवं येषवोऽस्तु इष्ट कर्मदुक्. अरे सॉरी कामदुक्. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. सह यज्ञ प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापति प्रजापतिः अनेन प्रसविष्यत्वं येषवोऽस्त्विष्ट कामदुक्. हरे कृष्ण. हरे कृष्ण. सह यज्ञ प्रजा सृष्ट्वा प्रोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यत्वं इतिष्टकामद. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. सग यज्ञ प्रजा सृष्ट्वा प्रोवास प्रजापति अनेन प्रसविष्यत्वं येषवोऽस्तु इष्टकामद. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु. सह यज्ञ प्रजा प्रोवाच प्रजापति अनेन प्रसविष्यत्वं कामदुक्. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. सह यज्ञ प्रजा सृष्टवा प्रोवास प्रजापति अनेन प्रसविष्यत्वं येषवो असद्विष्ट कामदुक्. हरे कृष्ण प्रभु. सह यक्ष प्रजया सृष्टे प्रोष प्रजगी अनेक पुष्पिष्ट काम दूग. हरे कृष्ण प्रभु. पदम पत् सग यज्ञ प्रजा तृष्ट्वा प्रोवाच प्रजापदिगि अनेन प्रसद्विच्यत्वं येषो विश्विष्ट कामदुक्. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. सह यज्ञ प्रजा सृष्ट्वा प्रोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यद्वं येषवोऽस्तौ इष्ट कामदुक्. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. सह यज्ञ प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यत्वं येषवोऽस्त्विष्ट कामदुक्. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. सह यज्ञ प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापति अनेन प्रसविद्यत्वं येषवोऽस्तव इष्ट कामदुक्. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु. सह यज्ञा प्रजा सृष्ट्वा प्रोवास प्रजापतिः अनेन प्रसविष्यत्वं येषवोऽस्त्विष्ट कामदुक्. हरे कृष्ण प्रभु. படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடைய பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். பொருளுரை படிக்கவா பிரபுஜி? பொருளுரை. பகவான் விஷ்ணுவால் உண்டாக்கப்பட்ட பௌதிக உலகம் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பாகும்.
பரமபுருஷ பகவான் கிருஷ்ணனுடனான அல்லது விஷ்ணுவுடனான தங்களது உறவை மறந்த காரணத்தால் ஜட உலகில் உள்ள அனைத்து உயிர்வாளிகளும் பௌதிக இயற்கையால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். வேதேச சர்வர் அகம் ஏவ வேத்தியக என்று பகவத்கீதையில் கூறியுள்ளபடி இந்த நித்தியமான உறவை புரிந்து கொள்ள நமக்கு உதவவே வேத கொள்கைகள் இருக்கின்றன. வேதங்களின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே என்பதை அவரே கூறுகிறார். வேதங்களில் பதிம் விஸ்வத்யாத்மேஸ்வரம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவே இறைவன் ஆவார். ஸ்ரீமத் பாகவதத்திலும் 2.4.20 ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பதி என்னும் வார்த்தையை கொண்டு பகவானை பல வழிகளில் விவரிக்கின்றார். ஸ்ரீ பதிர் யக்ன பதிர் பிரஜாபதிர் யாம் பதிர் லோக பதிர் தராபதிஹி பதிர் கதிர் சாந்தக விஷ்ணி சாத்வதாம் ரஷீததாம் மே பகவான் சதாம் பதிஹி. பிரஜாபதி என்பது பகவான் விஷ்ணுவை குறிக்கும். அவரே எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா அழகிற்கும் இறைவன், எல்லாரையும் காப்பவர். விஷ்ணுவின் திருப்திக்காக யாகங்களை செய்வதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாக்கள் இவ்வுலகில் இருக்கும் வரை கவலைகளின்றி மிகவும் சௌகரியமாக வாழ்ந்து பின்னர் தற்போதைய பௌதிக உடலை விட்ட பின் இறைவனின் திருநாட்டை அடைய முடியும். அத்தகைய யாகங்களை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் வகையில் இறைவன் இவ்வுலகினை படைத்துள்ளார். கட்டுண்ட ஆத்மாக்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி இதுவே. யாகங்களை செய்வதால் கட்டுண்ட ஜீவன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண உணர்வுடையவராகி எல்லா வகையிலும் தெய்வீகமாகின்றனர். தற்போதைய கலிகாலத்தில் சங்கீர்த்தன யஜ்ஞம் பகவானின் திருநாமங்களை பாடுதல் வேத சாஸ்திரங்களை சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இந்த யுகத்தைச் சேர்ந்த எல்லா மனிதர்களையும் விடுவிப்பதற்காக இந்த திவ்யமான வழிமுறை பகவான் சைத்தன்யரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வும் சங்கீர்த்தன யாகமும் ஒன்றோடொன்று நன்றாக ஒத்துப்போகக்கூடியவை. பகவான் கிருஷ்ணரின் பக்த ரூபம் பகவான் சைத்தன்யர். ஸ்ரீமத் பாகவதத்தில் 11.5.32 சங்கீர்த்தன யாகத்தின் முக்கிய குறிப்புடன் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண வர்ணம் த்ரிசா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்சதம் யக்ன சங்கீர்த்தன பிராயே யஜந்தி ஹீஷு மேதசக. இக்கலியுகத்தில் தனது சகாக்களுடன் தோன்றும் பகவானை போதுமான நல்லறிவு படைத்தோர் சங்கீர்த்தன யாகத்தினால் வழிபடுவர். வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மற்ற யாகங்களை செய்தல் தற்போதைய கலிகாலத்தில் எளிதல்ல. ஆனால் சங்கீர்த்தன யாகமே மிக எளிதாகவும் எல்லா நோக்கங்களுக்கும் உகந்ததாகவும் உள்ளது. இது பகவத்கீதையிலும் 9.14 சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபுஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலாக, அதாவது சயின்டிஃபிக்காக எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஸ்லோகம் இதுக்கு அடுத்து வர்ற ஸ்லோகத்தில் சஹா யக்ஞா, அதாவது யஜ்யங்களோட முக்கியமான விஷயங்கள், அந்த யஜ்ய சஹ யஜ்யா பிரஜா சிருஷ்டுவா, அதாவது வந்து யஜ்யங்கள் செய்து நீங்கள் வந்து இன்புற்று வாழ்வீர்கள் அப்படின்னு முதல்ல சொல்றது. அதாவது வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு ஒரு யுகத்துக்கும் ஒரு யுக தர்மம் அப்படிங்கிற நிலை. இது வந்து இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, வந்து சத்திய யுகத்துல வந்து பொதுவா வந்து எப்படி வந்து மக்கள் வந்து வாழ்ந்தார்கள், எப்படி வந்து வழிபாடு செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வந்து பகவானை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து எந்த இடம்னாலும் சரி, அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அவங்க வந்து பகவானை நினைச்சு தியானம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ இல்ல 10,000 வருஷமோ 15,000 வருஷமோ, ஏன்னா அவங்களுடைய ஆயுட்காலம் வந்து அப்போ வந்து 100,000 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதனால வந்து சர்வசாதாரணமா ஒரு 500 வருஷம் இல்ல 600 வருஷம்லாம் வந்து அவங்களால வந்து சர்வசாதாரணமா இருந்து ஒரே இடத்துல அவங்களால செய்ய முடிஞ்சுது. அந்த இடம் வந்து எப்பவுமே பரிசுத்தமா இருக்கும், தூய்மையா இருக்கும், அது எல்லாமே பர்ஃபெக்ட். ஏன்னா அந்த காலத்துல அந்த யுகத்துல வந்து எல்லா இடமும் நல்லா இருக்கும், மனம் சரிவர இது இருக்கும், புத்தியை வந்து சரிவர பயன்படுத்த முடியும், ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் நிறைய பண்ண முடிஞ்சுது சத்திய யுகத்துல. ஆனா திரேதாயுகம் வரும்போது அது எல்லாமே குறைஞ்சு போய் அவங்களால ஒரு இடத்துல வந்து அந்த மெடிடேஷனோ இல்ல கான்சென்ட்ரேஷன், ஏன்னா அந்த அந்த காலத்துல அந்த யுகத்துல என்னன்னா, அந்த ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷனா வந்து கான்சென்ட்ரேஷனா பகவானை தியானம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து எந்த காரியத்திற்காகவோ எந்த விஷயத்திற்காகவோ இல்ல எந்த நோக்கத்திற்காக செய்யறோமோ, யார் மேல செய்யறோமோ அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, வந்து நல்ல விஷயங்கள் நல்ல இதுவா செய்யும் போது கண்டிப்பா வந்து விஷ்ணு பகவானே வந்துருவார், இல்ல சிவபெருமானை நோக்கி வந்து தவம் பண்ணா சிவபெருமான் வந்துருவார், இல்ல இந்த அசுரர்கள்லாம் வந்து எனக்கு இந்த வலிமை கிடைக்கணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், பிரம்மா தேவ கிட்ட இருந்தானா பிரம்மர் வந்துருவார், அவ்வளவுதான் சிம்பிள். ஆனா அந்த தவங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடும் தவமா இருக்கும். ஆனா அந்த கடும் தவங்கள் செய்யறது எதனால, எந்த நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஆனா வந்து அதுக்கு அடுத்த வந்த திரேதா யுகத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த தவம் பண்றதெல்லாம் முடியாம போய் அவனுடைய ஆயுட்காலம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, உட்கார்ற இடம் வந்து தூய்மையா இல்ல, இந்த மாதிரி நிறைய வந்தவொடனே என்ன வழி அப்படின்னா அதுக்கு என்ன பகவானுடைய பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் என்ன வழி அப்படின்னா யஜ்யங்கள் செய்யுங்க. ஸோ யஜ்யங்கள் செய்யறதுக்கு அந்த ஒரு யஜ்ய சாலையை அமைச்சு அந்த இடத்துல நல்லா கிளீன் பண்ணி யஜ்யங்களை செய்யறதுக்கான அந்த வேத விற்பனர்களை கூப்பிட்டு அந்த வேத விற்பனர்கள் வந்து எந்த ஒரு கர்மகாண்டத்துல அதாவது வேதங்கள் படிக்கும் போது ஓ இந்த இது தேவையா இந்த யஜ்யம் பண்ணுங்க, இது தேவையா இந்த யஜ்யம் பண்ணுங்க அப்படின்னு ஒன்னா சொல்ல சொல்ல அந்த சத்திரியர்கள் அந்த ராஜாவே வந்து எடுத்து செய்வாங்க. அது செய்ய அது வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டியா பண்ணுவோம். கம்யூனிட்டி ஆக்டிவிட்டா எல்லாருமே அதாவது வந்து இந்த சூத்திரர்கள் வைஷ்யர்கள்லாம் அதுக்கு தேவையான திரவியங்கள் அந்த அந்த சொல்றது அந்த நெய் அது போடுற அந்த ஆகுதி அது எல்லாத்தையும் அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து சத்திரிகள் அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் பண்றது அவங்க. பிராமணர்கள் வேத விற்பனர்கள் அதை அந்த அந்த யஜ்யங்கள் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அவங்க உட்காந்து செய்யும்போது அதுலேருந்து வர்ற பலன் அந்த யஜ்யார்த்தெல்லாம் வெளியே வந்து கொடுக்கும்போது அப்புறம் அது யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது அப்படியே பகிர்ந்து அளிக்கப்படும். அதே மாதிரி தான் ஸோ என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அஸ் அ கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இட்ஸ் அ கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி. ஸோ எல்லா வர்ணங்களும் ஆசிரமங்களும் சேர்ந்து பண்றது தான் ஒரு யஜ்யம் இது. ஓகே ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த நிலையில பகவான் வந்து சரி நீங்க வந்து உங்களுடைய இந்த பௌதிக உலக தேவையான விஷயங்கள்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு யஜ்யங்கள் செய்து ஆனா அது லாஸ்ட் ரொம்ப முக்கியம் அனேன பிரசித்தி வித்தம் ஏகவத் காமதுக் அதாவது வந்து கண்டிப்பாக நீங்க இதை செய்யறது மூலமா ஒரு நிலையில எல்லாமே விட்டு ஒழிஞ்சு இது பண்ணி கடைசியில நீங்க வந்து லிபரேஷன் அதாவது கடைசியில கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுல வந்து அந்த பலனை வந்து நம்ம எப்ப எடுத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அனுபவிக்கணும் நான் தான் அப்படிங்கிற ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா என்ன ஆகும்னா பலன் கிடைக்கும். ஆனா அது அதனால என்ன பிரச்சனை நம்ம மறுபடியும் இந்த கர்ம பந்தத்துல மாட்டின்றோம் அப்படின்னு அது சொல்லும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேதங்களுடைய முழு சாரம் எங்க தெரியறது வேதேஷ சர்வர் அகம் ஏவ வேத்யம் அப்படின்னு 15th சாப்டர்ல சொல்லுவார். சர்வசச்சாஹம் ரிதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போஹனம் வேதேஷ்ட சர்வர் அகம் ஏவ வேத்யம் வேதாந்த கிருத் வேதம் அதாவது அந்த வேதாந்த கிருத் வேத வித்து யாரு அப்படின்னா அது பகவான் தான். வேதங்கள் மூலமா படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது என்ன நோக்கம் அப்படின்னா அது பகவானுக்காக தான் அப்படின்னு. அதேதான் பத்திம் நம்ம ஏற்கனவே வந்து பாகவத்துல அழகான ஸ்லோகம் ஸ்ரீய பத்திர் யக்ய பத்திர் பிரஜாபத்திர் தியம் பத்திர் பத்திர் அப்படின்னா தமிழ்ல உங்களுக்கே தெரியும் பத்தி அப்படின்னா என்னது அந்த பர்சனாலிட்டி ஹூ இஸ் ஓனிங் இட் யாருக்கு வந்து அது வந்து சொந்தமானது அப்படிங்கிறது தான். ஓகே ஸோ ஸ்ரீயாபதி எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் யஜ்யபதி எல்லா விதம் யஜ்யத்திற்கும் யார் பிரஜாபதி உங்களுக்கு தெரியும் தியம்பதி லோகபதி லோகபத்தினா இது எல்லாத்துக்கும் அவர் தான் தாரபதி அதே மாதிரி எல்லாத்துக்கும் யார் பத்தி அப்படின்னா அது வந்து பகவான் தான் அப்படின்னு. ஸோ அவர்கிட்டேண்டு பிரசித்தாத்தமே பகவான் சதாபதி ஸோ அவர்கிட்டேந்து வர்றதுதான் நமக்கு வந்து முழுமையா அந்த இது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து அந்த யஜ்யம் வந்து கண்டிப்பா செய்யணும். ஏன் செய்யணும்? இந்த இந்த லௌகிக உலகத்துல வாழறதுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கப்படுது பேசிக் ஃபண்டமெண்டல் நீட். ஆனா ஒரிஜினல் நீட் என்ன ஒரிஜினல் நம்ம கோல் என்ன இருக்கணும் அதை செய்ய 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 அந்த யஜ்யங்கள் செய்யும் போது பகவானுடைய ஆகுதி செய்யும் போது வந்து சம்ஹிதை வாசிப்பாங்க. ஓகே அந்தந்த சம்ஹிதை வாசிக்கும் போது பகவானை வந்து பகவானோட நாமங்களை சொல்றது அவருக்காக வந்து அர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கும் போது அந்த அந்த மந்திர உச்சாடலாம் செய்யும் போது அட்லீஸ்ட் பகவானுடைய பெயரை இதெல்லாம் வந்து என்னது நல்ல நிலையில பியோர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பியோர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த திரவியங்கள்லாம் ரொம்ப பியூரா இருந்தா இதெல்லாம் கரெக்ட் பர்ஃபெக்ட் புரியுதா? அந்த நெய்லேருந்து அங்க போடுற திரவியங்கள்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்பதான் வந்து அது இதுவாகும். ஓகே ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அந்த பகவானோட இதுன்னு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த சங்கிய அந்த யஜ்யங்கள் செய்யறது மூலமாகவே அந்த காலத்துல நீங்க வந்து பாகவதம் படிச்சீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய ராஜாக்கள் பிராமணர்கள் எல்லாம் வந்து யஜ்யங்கள் வந்து ஒண்ணு இல்ல அஸ்வமேத யஜ்யம் அப்படின்னு அந்த மாதிரி யஜ்யங்கள்லாம் செய்யும் போது கண்டிப்பாக அதோட பலன் மூலமா அவங்களுக்கு வந்து நல்ல நிலை கிடைக்கப்படும் அவ்வளவுதான். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கலியுகத்துல நம்மளால வந்து அந்த நல்ல மந்திரம் சொல்றதுக்கான சரியா மந்திரம் சொல்றதுக்கான பிராமணர்களும் இல்ல அவங்க வந்து என்ன பிரதிபலனும் பார்க்காம வந்து அவங்க வந்து யஜ்யம் பண்ணுவாங்க. ஓகே ஏதோ யஜ்யம் பண்றதுனால வந்து எனக்கு இன்னைக்கு எனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துல பண்ணா அந்த காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம அந்த பிராமணர்களும் அதே மாதிரிதான் சத்திரர்களும் வந்து அந்த யஜ்யம் பண்றது மூலமா பலன் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. திரவியங்கள் அந்த நெய் அதெல்லாமே கூட ரொம்ப பரிசுத்தமா பியூரிட்டியா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல செய்யற யஜ்யத்துல வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ் அந்த சொல்ற மந்திரமும் சரியா இருக்காது
அந்த செய்கிற மனநிலையும் சரியிருக்காது, அந்த திரவியங்களும் பார்த்தா வந்து எதுவுமே சரியிருக்காது அப்படிங்கும் போது அதோட பலன் வந்து அவ்வளவுதான், அது என்ன கிடைக்கிறதோ அவ்வளவுதான். இன்னைக்கு ஏன் மாதம் மும்மழை மழை பெய்யல, ஏன் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது ஒரு காரணம், புரியுறதா? ஸோ அந்த அந்த ஒரு நோக்கு. ஆனா அதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறதும் பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்றாரு, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோ பங்காஸ்திர பார்ஷதம் அப்படின்னு. ஸோ இந்த கலியுகத்துக்கு ஒரே ஒரு யஜ்யம் என்ன, ரொம்ப சுலபமாக செய்கின்ற யஜ்யம் என்னன்னா சங்கீர்த்தன யஜ்யம். சங்கீர்த்தன யஜ்யம்னா என்னது? சரி, பகவான் ஸ்ரீ சைத்திர மகாபிரபுக்கு வந்தது இந்த பகவானுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதாவது அந்தந்த யுகத்துல வந்து நம்ம வந்து பாவங்கள் வந்து, அதாவது வந்து மனசால நினைச்சா கூட வந்து பாவம் வந்துருமா? ஆனா இந்த காலத்துல வந்து பாவங்கள் எப்படி வரும்னா ஒரு சலுகையா வந்து நம்ம செஞ்சாதான் பாவம் வருமா, புரியுறதா? சோ அதனாலதான் வந்து இந்த இந்த யுகத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு விதத்துல பார்த்தோம்னா பாக்கியசாலிகள், ரொம்ப பிரச்சனை இல்லாம நம்ம பாட்டுக்கு பகவானுடைய நாமத்தை மாத்திரம் சொல்லிட்டு நம்மளுடைய கைங்கறிகள் நம்ம காரியங்கள் எல்லாம் பகவானுக்காக செஞ்சுட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லாம போயிடும் அப்படிங்கிறது, சரியா? அதே மாதிரி இந்த கலியுகத்துல வந்து அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது. ஒரு யஜ்யம் பண்றதுன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளவு தூய்மையா இருக்கணும், அந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணி ஒரு சின்ன முடி கூட இருக்கக்கூடாது. நீங்க ஒரு யஜ்யம் பண்ணணும் அப்படின்னா அதை சுத்தி, அதை ஒரு 100 மீட்டர் சுத்தி ஒரு சின்ன டிராப் முடி கூட இருக்காது. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் யஜ்யம் பண்ணனா அந்த இடத்துல வந்து முதல்ல உழுவாங்க. உழுவுறதுன்னா என்னது? நல்லா கிளீன் பண்றதுக்கு அந்த இதை வச்சு, அந்த ஏர் கலப்பை எல்லாம் வச்சு கிளீன் பண்ணி நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து செய்வாங்க, சரியா? அந்த மாதிரிலாம் இருந்த காலம் அதெல்லாம் போய் இப்ப வந்து ஒரு வழியே கிடையாது. சோ கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்துல என்ன மெயினா சொல்ல வர்றார், சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா பூர்வாச்ச பிரஜாபதி. சோ பிரஜாபதிகள், இந்த தேவர்கள், அதாவது தேவர்கள்லாம் பகவானுக்காக சேவை செய்வது, அவங்க எல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன யஜ்யம் பண்றோம், யாருக்காக பண்றோமோ அதை பொறுத்து அவர்கள் மூலமாக நமக்கு நல்லது கிடைக்கும். பிரஜாபதிகள் மூலமாகவும் தேவர்கள் மூலமாகவும் பூர்வாச்ச பிரஜாபதி பிரஜா சிருஷ்டுவா சிருஷ்டம், அதாவது வந்து இருக்கிற எல்லா தேவர்கள் மூலமாக தான் இது கிடைக்கப்பெறுகின்றது. அனேன பிரசித்தம், எல்லா விதமான நன்மைகளும் மங்களங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது, சரியா? சரி, ஓகே, ஐ திங்க் நான் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தோட நிறுத்திக்கிறேன். நாளைக்கு போனா இந்த 11 பார்ப்போம். இன்னைக்கு வந்து பாண்டவ நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு ஏகாதசின்ற தினம், அந்த தினத்தை வந்து கொஞ்சம் குறிப்பா பார்ப்போம். ஸோ ஜென்ரலா வந்து நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஏகாதசி எதுக்கு வந்தது அப்படின்னா வந்து ஏகாதசி எதுக்கு வந்தது, நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த ஜீவாத்மா இந்த லோகத்தில இருந்து நிறைய புண்ணிய காரியங்கள் பாவ காரியங்கள் பண்ணும்போது, முதல்ல வந்தோடனே நிறைய பாவங்கள் பண்ணும்போது அந்த பாவத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பாவ புருஷனாக நம்ம தண்டனை, நமக்கு தண்டனைலாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லோகம் எல்லாத்தையும் வந்து பகவான் சிருஷ்டி பண்ற மாதிரி நமக்கு எல்லாம் செஞ்சாதான் அட்லீஸ்ட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து இந்த தப்பெல்லாம் செய்யாம நல்லபடியா பகவான் கிட்ட போவோம் அப்படிங்கிறதுக்கான அந்த வழிமுறை. ஆனா பகவான் வந்து சொல்லுது மகாவதன்யாய, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் இல்லையா? சோ இந்த ஜீவாத்மா வந்து இந்த மாதிரி பாவங்கள் செய்ய மறுபடியும் இந்த லோகத்திலேயே இவ்வளவு கஷ்டப்பட்டு மாட்டின் இருக்கே, இதுக்கு என்ன வழி, இது வெளியே வர்றதுக்கான வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து பல கோடி வருஷங்கள் வந்து ஜீவாத்மா வந்து நான் அனுபவிக்கணும்னு வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கேன். சோ இதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் போய் வந்து யம தர்மராஜா கிட்ட சொல்ல, யம தர்மராஜாவும் வந்து பகவான் கிட்ட போய் சொல்ல என்ன வழி அப்படின்னா, ஒரே ரொம்ப அற்புதமான வழி என்ன அப்படின்னா, இந்த அதாவது இந்த ஏகாதசிங்கிறது என்னன்னா பகவானுடைய சொரூபமா சொரூபினி அப்படின்னு பேரு. ஒரு ஒரு தேவதை அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஒரு அம்பாள்னு சொல்லலாம். ஸோ பகவானுடைய ஒரு தேவதை ஒரு சொரூபினியா வந்து ஏகாதசி வெளியே வர, பகவானுடைய அம்சமா வெளியே வர்றதான். ஸோ வரும்போது ஸோ அந்த நாள், அதாவது அந்த பீரியட் அப்படின்னு நாள் கணக்கு அப்படின்னு வாங்க. ஸோ அந்தந்த நாள் வரும்போது இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு தேவதைகள் இருப்பாங்க, ஒரு ஒரு தேவர்கள்னா ஒரு ஒரு. ஸோ அந்த ஏகாதசி அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பகவான் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராரு. யாரெல்லாம் வந்து மகா இது இந்த விரதங்கள்லயே ரொம்ப உத்தமமான விரதம் எதுன்னா இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது. நிறைய விதங்கள் இருக்கு.
அது அகைன் இதுவும் நம்ம வந்து வேதங்கள் படிக்கும் போது இந்த விரதம் அந்த விரதம் எல்லா விதமான விரதங்கள் இருக்கு. அந்த விரதங்கள்லயே ரொம்ப உன்னதமான உயர்நிலை விரதம் எதுனா இந்த ஏகாதசி விரதம். ஏன் அப்படின்னா ஏகாதசி விரதம் பண்றது மூலமா தான் வந்து நமக்கு இந்த பௌதிக பந்தத்திலிருந்து வெளியிடும். மற்ற விரதங்கள்லாம் என்னன்னா இப்போ வியாழக்கிழமைனா இந்த விரதம், சனிக்கிழமைனா இந்த விரதம் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய புலன்களை இது பண்றதுக்கும் நமக்கு இந்த லோகத்துல என்ன வாழணுமோ அதுக்கான வழிதான் கொடுக்குமே தவிர, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான உயர்ந்த வழி என்னன்னா அது ஏகாதசி விரதம் மட்டும்தான். அதாவது ஏகாதசி வந்து தப்பா பயன்படுத்தக்கூடாது. எனக்கு வந்து கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு வந்து இது நடக்கணும் அது இருக்கணும்னு சொல்லிட்டு ஏகாதசி வந்தா ரொம்ப தப்பு. ஏகாதசி விரதம் இருக்கிறதே இதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறதுனால தான் நோக்கமா இருக்கணும். சோ அந்த ஒரு அற்புதமான ஒரு பலனை வந்து பகவான் வந்து ஏகாதசி விரதத்துக்கு தந்த. சோ அதனாலதான் வந்து ஏகாதசி விரதத்துல நிறைய வழிமுறைகள் இருக்கு. என்னென்ன வழிமுறைகள்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா உங்களால வந்து இப்ப ஃபர்ஸ்ட் விரதம் என்னது, நிர்ஜலம். நிர்ஜலம்னா தண்ணி கூட குடிக்காம காலையிலேருந்து மறுநாள் அந்த அந்த திதி துவாதசி வரைக்கும் இருந்து பண்றது நிர்ஜலம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான இது. ஸோ அது வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, வெறும் வைகுண்ட ஏகாதசி அந்த ஒரு நாள். அது என்னது, இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலம் முடிஞ்சு பீஷ்மர் வந்து தன்னுடைய அந்த நிலையை முடிச்சுட்டு அவரை போற அந்த அந்த டைம். அதனால அது வந்து வைகுண்ட பிராப்தி வந்து ஸ்ரீ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து வைகுண்ட வாசல் துவாரம், வைகுண்ட துவாரம் திறந்து அது வழியா அன்னைக்கு போறது அப்படின்னா நேரடியா வந்து மோட்ச பிரதம் பிராப்தி அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விரதம். ஆனா அதை விட ரொம்ப அற்புதமான விரதம் என்ன அப்படின்னா இந்த விரதம். மகாபாரதத்துல வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பஞ்சபாண்டவர்கள் முக்கால்வாசி நாலு பேருமே வந்து இந்த ஏகாதசி விரதத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, குந்தி மகாராணியும் சரி. ஆனா பீமனால வந்து அவர் வந்து விருகோதரன்னு பேரு பீமனுக்கு. விருகோதரன்னா வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வரும், பெரும் தீனிக்காரன் அப்படின்னு பேரு. பெரும் தீனிக்காரன் என்ன அர்த்தம்னா வந்து நிறைய சாப்பிடுவான், அவனால வந்து பசியெல்லாம் வந்து தாங்க முடியாது. ஸோ அதனால வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஏகாதசி இந்த இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற இந்த நிர்ஜல ஏகாதசி அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஒரு நாள் வருஷத்துல வர்ற அந்த 20 ஏகாதசி 25 ஏகாதசியை விட உன்னால எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல, இந்த ஒரு ஏகாதசி மாத்திரம் நீ ஃபாலோ பண்ணா உனக்கு கிடைக்கின்ற எல்லா ஏகாதசியோட பலனும் உனக்கு கிடைக்கப்படும். அமல ஏகாதசி, பத்ம ஏகாதசி, விஜய ஏகாதசி, ஆனந்த ஏகாதசி அப்படின்னு ஒரு ஒரு ஏகாதசி இருக்கு. கீதா மகாத்மயம் அதாவது வந்து பத்மபுராணத்துல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வந்து அற்புதமா ஒவ்வொரு ஏகாதசியோட கதை அந்த ஃபாலோ பண்றதுனால விளைவு என்ன அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. அது ஒன்னொருத்துக்கு ஒரு ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த கதை மூலமா அதோட பலன் கிடைக்கப்படும். சோ பீமன் வந்து சரி அப்ப இந்த ஒரே ஏகாதசி ஃபாலோ பண்ண போதுமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி நிர்ஜலமா இருக்கிறது அப்படின்னு. ஸோ இது வந்து அகெயின் இது எதுக்கு அப்படின்னா யாரெல்லாம் முடியலையோ யாரெல்லாம் இது பண்ண முடியலையோ இது அகெயின் பகவானுடைய ஒரு கருணையாக அவருடைய ஒரு வரப்பிரசாதமாக தான் நம்ம அதை பார்க்கணும் சரியா. ஸோ மற்றவங்கெல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் ஏகாதசி இந்த இந்த ஏகாதசி இன்னைக்கு வந்து உங்களால் வந்து நிர்ஜலமா இருக்க முடியலையா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரெண்டாவது லெவல் ஜலம் அதாவது தண்ணி மாத்திரம் குடிக்கிறது அதுவும் முடியல உடம்பு சரியில்லையா, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஜூஸ் பழ வகைகள் இல்லை வெறும் பழம் மாத்திரம் சாப்பிட்றது நாலாவது இல்லையா, பழத்தோட சும்மா அந்த ரூட்ஸ் அதாவது வந்து இந்த வேர் வகையான காய்கறிகள் அதை மாத்திரம் சாப்பிட்றது, உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு அந்த மாதிரி பச்சை நம்ம வந்து நாட்டு காய்கறிகள் அது மாத்திரம் எதுக்கு, அதாவது வந்து அந்த வயிற்ற நிரப்புறதுக்காக மாத்திரமே தவிர வாயோட ருச்சிக்காகவோ சுவைக்காகவோ இல்லை, இல்லை மோர் மாத்திரம் குடிக்கிறது இல்ல பால் மாத்திரம் குடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுனால என்ன பலன் அப்படின்னா டைம் வந்து இருக்கிற 24 மணி நேரத்துல நான் வந்து 4 மணி நேரம் சமைச்சேன் அது சாப்பிட்றது உட்காந்து 2 மணி நேரம் அப்புறம் தூங்குறது 2 மணி நேரம் இதெல்லாம் குறைஞ்சு அந்த 24 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 20 மணி நேரம் அந்த ஒரு நாள் பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கும் இந்த மாதிரி பகவத்கீதா இந்த மாதிரி பகவானுடைய விஷயங்கள் கேட்கறதுக்கும் அதை பயன்படுத்த வேண்டும் அதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்கு. இல்லைன்னா எல்லாரும் உட்காந்து பரமபதம் விளையாடுறது இல்லைன்னா நான் உட்காந்து நைட் வந்துச்சு அந்த காலத்துல எல்லாம் ஃபுல்லா நைட்டு படம் போட்டுருவாங்க உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாம பாகவதம் படிக்கிறது பகவத்கீதா படிக்கிறது பகவானுடைய இந்த ஹரிநாமத்தை சொல்றது இதுதான் வந்து அதோடைய தாற்பயம். ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அட்லீஸ்ட் வந்து பழம் இல்லைன்னா பால் இல்லைன்னா இது அப்படியும் இல்லைன்னா ரொம்ப எல்லாம் உட்காந்து சமைக்காம ரொம்ப உப்பு எல்லாம் போட்டு ரொம்ப மசாலா இதெல்லாம் பண்ணாம சிம்பிளா என்ன பண்ண முடியுமோ சிம்பிளா சப்ஜி இல்லைன்னா ஏதோ ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்ச காய்கறிகள் ஏதோ வச்சு இல்லை இந்த சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி போட்டு அதுவும் முடியல எனக்கு டயபெட்டிக் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த சிறுதானிய வகைகள் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் ஏதோ கொஞ்சம் சாப்பிடணுமோ அந்த மொத்தம் சாப்பிட்டு. ஸோ இந்த மாதிரி பல வகையான லெவல்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை வந்து பண்ணிட்டு போகணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க முழுசா முடியலையா அட்லீஸ்ட் ஒரு வேளையா சாப்பிடாம இருக்கிறது ரெண்டு வேளை மட்டும் சாப்பிடுறது இன்னும் இல்லையா
ரெண்டு வேலைக்கு மேல ஒரு வேலை மாத்திரம் சாப்பிடுறது, இல்ல சாயந்தரம் 6 மணிக்கு மேல சாப்பிடுறது, இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய அந்த நிலை, அவங்களுடைய அந்த உடல் ஆரோக்கியம் இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஆனா செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ஏகாதசிக்கும் அதோடைய நீங்க வந்து அந்த காலத்துல ஒவ்வொரு ஏகாதசியுமே வந்து அப்படிதான் இருந்திருப்பாங்க. பட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து அதெல்லாம் முடியாம இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஏன் அப்படின்னா வந்து அந்த தானியங்கள் இதெல்லாம் ஏன் எடுத்துக்கிறது இல்லைன்னா, இப்ப வருகின்ற இந்த சாப்டர்ல என்ன அடுத்தது பார்க்க போறோம், இந்த யஜ்யம் பண்றது மூலமா என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம், இந்த ஸ்லோகத்துல தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்லோகத்தை தான் சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாருன்னா, மழை வழியாக அந்த மழை ரொம்ப 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 முக்கியமானது. யஜ்யம் பண்றது எதுக்காகன்னா, யஜ்யம் பண்ணும்போது மழை வரணும் அப்படிங்கிறத யஜ்யம் பண்ணுவோம். அந்த மழை வரும்போது யஜ்யம் பண்ணுவோம், சாரி யஜ்யத்துக்காக மழை மாத்தி சொல்றேன், சாரி ஒரு விஷயம், மழை வரணுங்கிறதுக்காக யஜ்யம் பண்ணுவோம். அந்த மழையில வரும்போது அந்த மழையில ஜீவா ஜீவாத்மா அந்த ஜீவ விஷயங்கள்லாம் வரும், அது அந்த விதைகள் அந்த சீட்ஸ்ல வரும். அந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து விருட்சங்களை மழை செடியா இல்ல காய்கறிகளா அது மாதிரி வளரும் போது அதை எடுத்து நம்ம வந்து சாப்பிடுவோம். அதை சாப்பிடும் போதுதான் வம்ச விருத்தி, உடல் ஆரோக்கியம், போஷாக்கு எல்லாம் வர்றது. ஸோ அதுதான் வந்து அந்த சைக்கிள். ஓகே, ஸோ இந்த ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து ஓரளவுக்கு இந்த பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி அரிசி தானியங்கள்ல தான் வரும் ஆக்சுவலா. ஸோ தானியங்கள் இல்லாத வகையா நம்ம சாப்பிடுறது அப்படிங்கிறதுதான் அதோடைய தாற்பம், சரியா? அதுதான் அதோடைய நோக்கம். ஸோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அகைன் இது அகைன் முக்கியமான விஷயம், 10வது ஸ்லோகத்துல சொல்றார், அட்லீஸ்ட் இது பண்றது மூலமாவது இன்னைக்காவது ஒரு நாள் என் பக்கம் திரும்பி நான் பகவானுக்கிடம் திரும்பி செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வரணும் அப்படிங்கிறது. ஸோ யஜ்யங்கள் பண்ணும்போது என்னன்னா, நமக்கு தெரியும் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய சொத்து சம்பத்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், லக்ஷ்மி தேவை இது பண்ணுவோம், இல்லை வருண பகவானை நோக்கி பண்ணுவோம், இல்லைனா வந்து இந்த வெயில் இல்லைனா வந்து கரெக்டாக இது வரணும்னா சூரிய பகவானுக்காக பண்ணுறது. ஸோ ஒரு ஒரு தேவர்களுக்கு அந்தந்த வேத கோட்பாடு பிரகாரம் யஜ்ய கர்ம பிரகாரம் நம்ம செய்யும் போது அது எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நமக்கு தேவை. எதுவுமே இப்ப இந்த காலத்துல வந்து எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது இல்லை, மழையும் தேவை, வெயிலும் தேவை, அதே மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி சந்திரன் மூலமா தான் நமக்கு வந்து நரிஷ்மெண்ட் அந்த புரோட்டீன் அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கப்படுது சந்திரன் மூலமா. ஓகே, ஸோ அதனால எல்லா அந்த ஃபண்டமெண்டல் நீட்ஸ் அவனுடைய தேவைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரிதான் வந்து பூர்த்தி அடையும், சரியா? ஆனா அது செய்யறதுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது பர்ஃபெக்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து யாருடைய டிபார்ட்மெண்ட் யாருடைய கீழ் இருக்காங்க அப்படின்னா, அது வந்து எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாருன்னா அது வந்து அந்த விஷ்ணு யஜ்ஞார்த்தா விஷ்ணு பகவான் அந்த கிருஷ்ணருடைய கீழ் தான் இருக்காங்க. ஆனா அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க அதை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் அ கிவ் அண்ட் டேக், அதை நம்ம இது செய்யறோம் அவங்க அதை நமக்கு தராங்க, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போற ஸ்லோகம் 10-11 நம்ம பார்க்க போறோம். ஓகே சரியா, ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அட்லீஸ்ட் இப்ப இந்த 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 ஏகாதசி ஃபாலோ பண்ணாட்டி கூட பரவாயில்ல, வருகின்ற ஏகாதசிங்கள் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவோம், பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அதோட பெனிஃபிட். இது வந்து சாஸ்திரபூர்வமா சயின்டிபிக்காவும் வந்து நிறைய வந்து சொல்லப்பட்டிருக்கு. இயர்லி ஒன்ஸ் நம்ம வயிற்ற வந்து கிளீன் பண்ணணும், நம்மளுடைய பாடி ரீஜெனரேஷன் ஆகணும், ஸ்டொமக்ல இருக்கிற அந்த அந்த ஆசிட்ஸ் அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து ரீக்ரியேஷன் ஆகணும். ஏன்னா நிறைய எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருந்தானா அந்த டைஜஷன் பவரே வந்து ஆக்சுவலா வந்து குறைஞ்சிருமோ. ஸோ டைஜஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகணும், அந்த ரீஜெனரேஷன் உள்ள இருக்கிற அந்த ஃப்ளூயிட்ஸ் அந்த ஆசிட்ஸ் எல்லாம் ரீசெக்ரிகேஷன் இதெல்லாம் நடக்கணும்னால கூட சில சமயம் வந்து சில சமயம் நிறைய டைம் வந்து அதை வந்து வயிற்ற காலியா போடுறது நல்லது. அந்த காலத்துல வந்து வயிற்று அப்செட்னா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடாம இருக்கும் முதல்ல சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கான விஷயம், ஆனால் அது வந்து அழகாக நமக்கு சாஸ்திரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும், அவ்வளோதான்.
ஓகே, இதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா நாளைக்கு திரும்பி கண்டிப்பா இந்த அடுத்த ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபுஜி, நீங்க முன்னாடி சொன்ன முன்னாடி ஸ்லோகத்துல 9th ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி யாகம் பண்ணினா வந்து பாவம் கிடைக்குமா பிரபுஜி? அதாவது இது பண்ணினா பாவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீல, அது யாகம் தான். அதாவது யாகம் பண்ணும்போது பாவம் கிடைக்காது. அந்த யாகம் பண்ணும்போது, யக்ஞம் பண்ணும்போது அது அதோடைய நோக்கம் என்ன, அதோட இது என்னன்னு தெரியாம நம்ம வந்து இப்ப அது பார்க்க போறோம். வருகின்ற அத்தியாயங்கள்ல வந்து நம்ம எந்த குணத்தோட பண்ண போறோம்னு, நம்ம வந்து ஒரு ரஜோ குணத்தோட ஒரு வந்து ஒரு தமோ குணத்தோட பண்ணும்போது கண்டிப்பா அது நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா உண்டு. சுத்த சத்வ குணத்துல பண்ணணுமா பிரபுஜி? அது அதாவது வந்து சுத்த சத்வங்கிறதோட அட்லீஸ்ட் சத்வ குணத்துல பண்ணணும். யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, யஜ்யங்களை பல விதம் இருக்கு இல்லையா, இப்ப நான் வந்து இப்போ இவங்க சொன்னாங்களே செய்யணும். அந்த யஜ்யங்கள் பண்ணும்போது கண்டிப்பா தான தர்மங்கள் செய்யணும். அங்க யஜ்யங்கள் செஞ்சு அந்த பிராமணர்களுக்கு வந்து நம்ம வந்து பிரசாதம் விநியோகிக்கணும். அந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து ஏதோ என்னுடைய திருப்திக்காக ஒரு சீக்கிரம் முடியுங்கப்பா. இப்ப ஒண்ணு இல்லை, யஜ்யங்கள்லாம் இப்ப பேக்கேஜ் ஆயிடுச்சு இல்ல. இந்த யஜ்யமா கணபதி ஹோமா 4000, இந்த யஜ்யமா 5000, அந்த யஜ்யமா அந்த இது, அதே மாதிரி வந்து வெரைட்டி இல்லையா, பரவாயில்ல இது போட்டுக்கலாம் இது போட்டுக்கலாம், அந்த பரவாயில்ல பரவாயில்ல. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வந்து சில காம்ப்ரமைசஸ் இருக்கும். அதுக்காக காம்ப்ரமைஸே தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்ப மாறிடுது. அந்த மாதிரிலாம் பண்ணனா அதோட எஃபர்ட் நமக்கு தான் தெரியும். என்ன பலன் சுத்தமா வராது. அதையும் மீறி நம்ம ரொம்ப ஜாஸ்தியா தான் பண்ணும்போது அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா உண்டு. அதுக்குதான் வந்து பெஸ்ட் வந்து பகவானுடைய நாமத்தை மாத்திரம் சொல்றதுதான் இந்த இதுல வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதுதான் வேற வழி, வேற வழி இல்லை அப்படின்னு. ஓகே, இந்த சாப்டரோட ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம்னா, கர்மா செய்யறதுக்கு ஃபண்டமெண்டல் நீட் அது. அதனால வந்து கிருஷ்ணர் வந்து இந்த இந்த சாப்டரோட அந்த எம்பசைஸ் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாத்தையும் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.